ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு வரும் ரசாயன கழிவுகளை தடுத்து நிறுத்தி தமிழக கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கர்நாடக மாநிலம் தலைநகர் பெங்களூரிலிருந்து மற்றும் அதன் புறன் பகுதிகளில் மழைக்காலங்க அங்குள்ள நீர்நிலங்கள் நிரப்பி அங்கிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் தமிழகத்திற்கு தென்பெண் ஆற்று வழியாக பாய்ந்து ஓடுகிறது. அவ்வாறு கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளும் இந்த நீரில் கலந்து தமிழகத்துக்குள் வரும் பொழுது நுரை பொங்கி மாசடைந்து வருகிறது. மேலும் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண் ஆற்றில் வெளியேற்றப்படும் நீர் ரசாயன கழிவுகளுடன் கலந்து நுரையமாக தண்ணீர் செல்வதால் கால்நடை மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என விவசாயிகள் சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் ரசாயன கழிவுகளை தென்பெண் ஆற்றில் கலப்பதற்கு காரணமாக கர்நாடக அரசையும் இதை தடுக்க தவறிய தமிழக அரசையும் கண்டித்து அணைப்பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலாளர் முத்துலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு ரசாயன கழிவுகளை கலப்பதை தடுத்து நிறுத்திய ரசாயன சுத்திகரிப்பு ஆலை அமைத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என தமிழக கர்நாடக அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முதற்கட்ட தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் இதை நிலைநிறுத்தால் விவசாயிகளின் திரட்டி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என விவசாயிகள் எச்சரித்துள்ளார். ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த கழிவு நீரை கொண்டு போயிட்டு ரசாயன உரம் மண்ணுக்குள்ள செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னாக்கா மண் புழு விவசாயி